இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு பாத்தி பிரியாவுடைய நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து விருந்து நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ரம்யா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க அட்டன் பண்ணல அப்படின்னு ஒன்று அருணாச்சலத்துக்கு ஃபோன் பண்ணி நான் பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்க போகிறேன், இப்போவே மாமா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாத்தியும் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு வந்து அருணாச்சலம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ரம்யா சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஃபோனில் பேசுகிறாரு. சரி ஓகே, நானே நேரில் போகிறேன்ப்பா, நீங்கள் இங்கே கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்திபன் வந்து உடனே வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பினோடனே அவங்க வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க கதவை, ஆனால் ரம்யா திறக்கிற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு துற அப்படி இப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் கதவே உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உடைக்க போகிறப்ப கரெக்டாக ரம்யா வந்து திறந்துட்டாங்க. உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லைல்ல, நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணீங்க ஆனால் அத்தைக்கு பயந்துக்கிட்டு இப்போ நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க, எதுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கிறீங்க, நீங்கள் தான் லவ் பண்ணீங்களே அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே தான் ரம்யா சொல்கிறாங்க. பார்த்திபனும் திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்கிறது புரியலையா, எனக்கு உன் மேலே லவ்வே கிடையாது, நீ என் ஃப்ரெண்டு மாதிரி என் கூடவே வளர்ந்துட்டேன், என் கூடவே பிறந்த பொண்ணு மாதிரி, உன்னை எப்படி நான் வந்து என்னோடய ஒய்ஃபாக நினைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான், ரம்யா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் வேற பார்த்திபனுக்கும் வந்து பலார்னு அரைஞ்சிடுறாரு, அரைஞ்சு இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணாத, இப்படிலாம் உயிர் உனக்கு வந்து ஒரு மட்டமான இது வேல்யூவாக போயிடுச்சு, இல்லை உயிரை மாய்ச்சிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அப்படி ஓடுது, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு, அப்புறம் என்ன மனசை மாற்றிட்டு உனக்கு என்ன ஒரு பையன் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டாரு. மண்டபத்தில் எல்லோரும் என்னடாது மாப்பிள்ள திடீர்னு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பதட்டமாகறாங்க. பொண்ணுக்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாகறாங்க. காவியா வந்து ஜீவா கிட்ட சண்டை போடுறாங்க, பாரு உங்கள் அண்ணன் எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் பிரியா வந்து ரொம்ப பொறுமையாக, அவர் வந்து இவ்வளோ டென்ஷனாக போகிறாருன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அருணாச்சலம் அப்புறம் அவங்க குடும்பம்லாம் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக ரம்யா வந்து திட்டுறாங்க. உன்னால் எப்படி இது மாதிரிலாம் யோசிக்க முடிஞ்சது, எங்கெல்லாம் விட்டு போகிறக்கு உனக்கு என்ன மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரம்யா திரும்ப வந்துட்டு நீங்கள் ஒன்றும் நடிக்க வேணாம் எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.